Friends, DMK and Congress will not guarantee either safety or dignity for you. The law and order situation will suffer under them. DMK tried to make peace-loving Madurai a mafia den just because of internal family complication in DMK first family. Madurai teaches us important lessons on empowering Nari Shakti. We see it in the way Minakshi Amman is worshipped. We see it in the respect given to Kannagi Amman, Rani Mangammal, Rani Velu Nachiar. Our efforts in the Swachh Bharat mission, Ujjwala Yojana, and other such schemes are aimed at empowering women. Sadly, the DMK and Congress have not understood the ethos of Madurai. No wonder their leaders keep insulting women again and again. நண்பர்களே, திமுகவும் காங்கிரசும் நமக்கான பாதுகாப்பையோ நமக்கான கண்ணியத்தையோ அவர்களால் உத்தரவாதப்படுத்த முடியாது. சட்டம் ஒழுங்கு சூழல் மீண்டும் மீண்டும் அவர்களால அது சீர்குலைந்துதான் போகும். திமுக கட்சி இந்த மதுரை நகரத்தை இது ஒரு வன்முறை நகரமாக, இது ஒரு கொலை நகரமாக மாறுவதற்கு அவர்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கலை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை மதுரையிலேயே உருவாக்கினார்கள். மதுரை மக்கள் அமைதியை விரும்புவர்களாக இருந்தார்கள். இந்த மதுரை நாம் எப்படி பெண்கள் சக்தியை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த மதுரையில் தான் மீனாட்சி அம்மன் கோலோச்சுகிற காட்சியை, மீனாட்சி அம்மனை நாம் வழிபடுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மதுரையின் மண்ணில் தான் கண்ணகி அம்மனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையை பார்க்கிறோம். ராணி மங்கம்மாளுக்கு, ராணி வேலுநாச்சியாருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை எல்லாம் இந்த மதுரை மண்ணிலே பார்க்கின்றோம். அதனால் தான் இந்த அரசாங்கம் ஸ்வச் பாரத் திட்டத்தில், இலவசமான கேஸ் சிலிண்டர் திட்டத்தில், இது போன்ற திட்டங்களில் எல்லாம் பெண்களுக்கு அவர்களது வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்துவதற்கு முழு முயற்சியை செய்து வருகிறது. வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், திமுகவும் காங்கிரசும் அவர்கள் இந்த மதுரையின் மதிப்பீடுகளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத கட்சிகளாக இருக்கின்றன. அவர்கள் திரும்ப திரும்ப பெண்களை அவமானப்படுத்தினார். திமுகவும் காங்கிரசும் திரும்ப திரும்ப பெண்களை அவமானப்படுத்தினால் நான் கொஞ்சமும் ஆச்சரியப்பட மாட்டேன். அது அவர்களது இயல்பு.